गुड मॉर्निंग 10th सोशल साइंस इन हिस्ट्री 8th यूनिट नेशनलिज्म गांधी फेस इन लेसनो पुटबैक क्वेश्चन्स पाकल चूस द करेक्ट आंसर हू वाज अरेस्टेड ड्यूरिंग द एंटी रौलट प्रोटेस्ट इन अमृतसर सैफुद्दीन किचलेफ इवर कूड़ा सेंद सत्यपाल अप्पन्रवर सेत अरेस्ट पण्णिरुप्पांगा एंड इन्द अरेस्टुक्कु अडुत्तु இன்னும் ப்ரொட்டஸ்ட் ரொம்ப தீவிரமாக இருக்கும். அந்த டைமில் தான் வந்து பாய்சாக்கி டே, அதாவது பஞ்சாபில் வந்து இட் இஸ் நியூ இயர் அவங்களுக்கு அண்ட் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் அது நடந்திருக்கும். அந்த டைமில் அவங்க ஜாலியன் வாலாபாக் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இந்த பாய்சாக்கி டேக்கு ஒன்று கூடியிருப்பாங்க செலிப்ரேட் பண்ணுறதுக்காக. அதை தான் வந்து ஜென்ரல் டயர் அப்படின்றவர் வந்து ஒரு மசாக்கர் ஒரு அந்த ஒரு சின்ன ஒரு இடத்த வந்து சரவுண்ட் பண்ணி ஃபுல்லாக வந்து ஒரு ஷூட்டிங் நடத்திருப்பார். இதுதான் வந்து ஜாலியன் வாலாபாக் மசாக்கர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இன் விச் செஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வாஸ் நான் கோஆப்ரேஷன் அப்ரூவ்டு? இது வந்து மொத்தம் ரெண்டு இடத்துல பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பெஷல் செஷன் நடந்திருக்கும் கல்கட்டாவில். எந்த இயர்னு பார்த்தா 1920 செப்டம்பர் மந்த் நடந்திருக்கும். அண்ட் அடுத்த ரெகுலர் செஷன் ஆஃப் ஐஎன்சி வந்து எப்போதும் டிசம்பர் மந்த் தான் நடக்கும். ஸோ அந்த 1920 ரெகுலர் செஷன் வந்து நாக்பூரில் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து ஸ்பெஷல் செஷன் கேட்கல, செஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் நாக்பூர். இந்த நாக்பூர் செஷனுக்கு யார் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்கன்னா விஜயராகவ சாரியார். இவர் தான் வந்து இந்த நாக்பூர் செஷனோட பிரசிடெண்டாக இருந்திருப்பார். விச் அமாங் த ஃபாலோயிங் வாஸ் டிக்ளேர்ட் ஆஸ் இண்டிபெண்டன்ஸ் டே 26 January 1930? இந்த ரெசல்யூஷன் எப்போ அடாப்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஐஎன்சியோட லாகூர் செஷனில் 1929 இந்த ரெசல்யூஷன் எடுத்திருப்பாங்க. அண்ட் இந்த லாகூர் செஷனுக்கு யார் பிரசிடெண்ட் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு தான் வந்து இதுக்கு தலைமை தாங்கியிருப்பார். அண்ட் இந்த செஷனில் வேறு என்னென்ன ரெசல்யூஷன்ஸ் பாஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா பூர்ண ஸ்வராஜ் தான் வந்து கோல் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பாய்காட் ஆஃப் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அண்ட் லான்ச் ஆஃப் சிவில் டிஸ்ஓபீடியன்ட் மூமெண்ட். ஸோ இந்த நாலுமே வந்து லாகூர் செஷனில் எடுக்கப்பட்ட முடிவுகள். When was the first Forest Act enacted? 1865. இந்த 1865 ஆக்ட் படி இந்த ஃபாரஸ்ட் வெர்லஸ், அதாவது வந்து ஃபாரஸ்ட்டில் வந்து டெய்லி கேட்டல் கொண்டுட்டு போயிட்டு மேய்க்கிறவங்க அண்ட் அதுலேருந்து வந்து ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் எடுத்து அவங்க அன்றாட பிழைப்பு நடத்துகிறவங்க இவங்க யாருமே வந்து ஃபாரஸ்ட்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1865 ஆக்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுக்கப்புறம் 1878 இன்னொரு ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் என்னென்னா இந்த ஃபாரஸ்ட்டோட ஓனர்ஷிப்லாம் வந்து ஸ்டேட், அதாவது கவர்மெண்ட்டோட ஓனர்ஷிப் இது. இட் இஸ் நாட் ப்ரைவேட் லைக் அது வந்து ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியாக ஒரு ஓனர்ஷிப் வந்து மக்கள் ஏற்றுக்க முடியாது, இதோட ஓனர்ஷிப் வந்து அரசாங்கம் தான் அப்படின்னு அந்த 1878 ஆக்டை சொல்லியிருப்பாங்க. ஆன் January 1933 விச் டே வாஸ் அப்சர்வ்ட்? டெம்பிள் என்ட்ரி டே. இது யார் பண்ணியிருக்கா அப்படின்னா வந்து மகாத்மா காந்தி அவர் நடத்தியிருப்பார். Which Act introduced provisional autonomy? Government of India Act 1935. இதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அண்ட் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா வந்து பர்மாவை இந்தியாவிலிருந்து பிரிக்கிறதுக்கான ஒரு ஆர்டரும் வந்து இந்த ஆக்டில் தான் வந்திருக்கும். அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 படி டயார்கி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க ப்ரோவின்சஸில். இந்த டயார்கி அபாலிஷ் பண்ணிவிட்டு 1935 ஆக்ட் படி அட்டானமி அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அண்ட் சென்ட்ரலில் வந்து டயார்கி சிஸ்டம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. காந்தி ரிகார்டட் டேஷ் அஸ் ஹிஸ் பொலிட்டிக்கல் குரு? கோபால் கிருஷ்ண கோகலே. கிலாஃபத் மூமெண்ட் வாஸ் லீட் பை? ரெண்டு பேர் பண்ணியிருப்பாங்க, முலானா முகமத் அலி அண்ட் இவர் கூட சேர்ந்து முலானா
சவுகத் அலி அப்படின்ற இவங்க ரெண்டு பேரும், இவங்க டூகெதர் வந்து அலி பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து கிலாஃபத் மூமெண்ட்டை வந்து இந்தியாவில் தலைமை தாங்கி நடத்தினது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 இன்ட்ரடியூஸ் டேஷ் இன் த ப்ரோவின்ஸ், டயார்கி சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டயார்கி சிஸ்டம் என்ன அப்படின்னா வந்து டியூவல் கவர்னன்ஸ் சிஸ்டம், அதாவது வந்து சப்ஜெக்ட் ஸ்டேட் சப்ஜெக்ட்ஸை வந்து கவர்மெண்ட் சப்ஜெக்ட்ஸை ரிசர்வ்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ட்னு வச்சுருப்பாங்க. ரிசர்வ் சப்ஜெக்ட் வந்து பிரிட்டிஷ் கீழவும் ட்ரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட் வந்து இந்தியா எலெக்டட் பீப்புள் கீழவும் இருக்கும். ஸோ இது வந்து லெஸ் சிக்னிஃபிகண்டெல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட்ஸாகவும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைக் லா அண்ட் ஆர்டர், போலீஸ், ஃபினான்ஸ் இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் அவங்க ஹோலில் வச்சுருந்துருப்பாங்க. இதுதான் டயார்கி சிஸ்டம். சிவில் டிஸ் ஒபீடியன்ஸ் மூமெண்ட் இன் நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர் ப்ரோவின்ஸ் வாஸ் லீட் பை கான் அப்துல் கஃபர் கான். அண்ட் அங்கே வந்து இந்த நான் வயலண்ட், அதாவது சிவில் டிசோபீடியன்ஸ் ரொம்ப நான் வயலண்ட் வேலை நடத்தியிருப்பாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு அங்கே என்ன பேரில் அழைச்சாங்க அப்படின்னா வந்து குடை கித் மட்கர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருப்பாங்க. இதை வந்து ரெட் ஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் இதுக்காக வந்து கஃபர் கானை அரெஸ்ட் பண்ணப்போ அங்கே ஜாலியன்வாலாபாக்கில் எப்படி ஒரு மசாக்கர் வந்துச்சோ அந்த மாதிரி அங்கே வந்து இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக வந்து பீப்புளெலாம் வந்து கிசா காவானி பஜார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து ஒன்று கூடி அவங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சிருப்பாங்க. அந்த டைமில் வந்து இங்கே ஷூட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதுக்கு பதிலாக வந்து வெஹிக்கிள்லாம் வந்து அவங்க மேலே வந்து அப்படி ஜஸ்ட் பாஸ் பண்ணி போகிற மாதிரி ரொம்ப வந்து அவங்க ஒரு மசாக்கர் நடந்திருக்கும். அண்ட் ஃபஸ்ட்டு நான் இண்டியன் டு கெட் பாரத் ரத்னா அவார்டு யாருன்னா வந்து கான் அப்துல் கஃபர் கான் தான். 1987 கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி 1980 மதர் தெரேசா கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் வந்து அந்த டைமில் மதர் தெரேசா வந்து நேச்சுரலைஸ்டு சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஸோ ஃபஸ்ட்டு நான் இண்டியன் அப்படின்னு பார்க்கல வந்து கான் அப்துல் கஃபர் கான் தான். அண்ட் செகண்ட் நான் இண்டியன் பார்த்தோன்னா 1990 நெல்சன் மண்டேலாவுக்கு கொடுத்துருப்பாங்க. ராம்சே மெக்னால் அனௌன்ஸ்ட் டேஷ் விச் ப்ரொவைடட் செப்பரேட் எலக்டோரேட் டு த மைனாரிட்டிஸ் அண்ட் த டிப்ரெஸ்ட் கிளாஸ் கம்யூனல் அவார்டு. செப்பரேட் எலக்டோரேட்னா வந்துட்டு இந்த மைனாரிட்டிஸ் அண்ட் டிப்ரெஸ்ட் கிளாஸ் இருக்கிற ஏரியாவில் அவங்களுக்குள்ளே தான் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த பீப்புள் மட்டும்தான் வந்து ஓட்டும் போட முடியும். மெஜாரிட்டி பீப்புள் பாப்புலேஷன் வந்து அங்கே யார் மெஜாரிட்டியாக இருக்காங்களோ அவங்க ஓட் போட முடியாது. இதுதான் வந்து செப்பரேட் எலக்டோரேட். இதுக்கு எகெயின்ஸ்டாக கொண்டு வரப்பட்டது, அதாவது இதுக்கு ஒரு மாற்றமாக கொண்டு வரப்பட்டது தான் வந்து ரிசர்வ்டு சீட்ஸ். இப்போ கூட ஈவன் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது இந்த SC ST இவங்களுக்குலாம் வந்து எலெக்ஷன் டைமில் ஒரு சில கான்ஸ்டிடியூவன்சி ரிசர்வ்டு ஃபார் தெம், அந்த கம்யூனிட்டி பீப்புள் மட்டும்தான் அங்கே நிற்க முடியும். ஆனால் இப்போ வந்து ஓட் பண்ணுறது எல்லாருமே ஓட் பண்ணலாம். அங்கே இருக்க மைனாரிட்டிஸ் அண்ட் ஹூ இஸ் மேஜர் பாப்புலேஷன் அவங்க எல்லாருமே சேர்ந்து அங்கே ஓட் பண்ணுறது. டேஷ் எஸ்டாப்ளிஷ்ட் காங்கிரஸ் ரேடியோ அண்டர் கிரவுண்ட் டியூரிங் த குவிட் இந்தியா மூமெண்ட், உஷா மேத்தா. அண்ட் இந்த காங்கிரஸ் ரேடியோ அப்படின்றது 1942 வரைக்குமே வந்து ரன் ஆகிருக்கும். சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா வாஸ் ஃபவுண்டட் இன் தஸ்கந்த் இன் 1920. இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். அண்ட் இந்த பிளேஸ் வந்து உஸ்பெகிஸ்தானில் இருக்குது. எம் சிங்காரவிலர் வாஸ் ட்ரைட் இன் த கான்பூர் கான்ஸ்பிரசி கேஸ். அண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். காங்கிரஸ் சோஷலிஸ்ட் பார்ட்டி வாஸ் ஃபார்ம்டு பை ஜெயபிரகாஷ் நாராயணன், ஆச்சாரியா நரேந்திர தேவ் அண்ட் மினு மாசாணி. 1934 கம்யூனிஸ்ட் பார்ட்டியை இந்தியாவில் பேன் பண்ணிடுவாங்க பிரிட்டிஷ், அவங்களோட வளர்ச்சியை கட்டுப்படுத்தணுன்றதுக்காக. அந்த டைமில் ஒர்க்கர்ஸ் அண்ட் பெசன்ஸ் கிட்ட காங்கிரஸ் ரொம்ப க்ளோஸாக கொண்டு போகணுன்றதுக்காக காங்கிரஸ் சோஷலிஸ்ட் பார்ட்டி அப்படின்றது காங்கிரஸ் உள்ளுக்குள்ளேயே ஒரு அங்கமாக இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணப்படுறது தான் இந்த காங்கிரஸ் சோஷலிஸ்ட் பார்ட்டி. அண்ட் இந்த ஸ்டேட் மட்டும் கரெக்டு. த சோஷலிஸ்ட் டிட் நாட் பார்ட்டிசிபேட் இன் த குவிட் இந்தியா மூமெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். குவிட் இந்தியா மூமெண்ட் அப்போது லான்ச் பண்ண உடனே காங்கிரஸ் லீடர்ஸ் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த டைமில் சோஷலிஸ்ட் லீடர்ஸ் தான் வந்து குவிட் இந்தியா மூமெண்ட்டுக்கு லீடர்ஷிப் கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸப்ட் ஃபார் ஆல் த அதர் த்ரீ இஸ் ஆர் கரெக்ட். அசர்ஷன் அண்ட் ரீசனிங். த காங்கிரஸ் அட்டெண்டட் த ஃபஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். அண்ட் இது வந்து தப்பு. ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடந்தப்போ
சிவில் டிசோபினியன் மூமெண்ட்னால அரெஸ்ட் ஆகி காங்கிரஸ் லீடர்ஸ் எல்லாருமே ஜெயிலில் இருந்திருப்பாங்க. ஸோ காங்கிரஸ்லேருந்து எந்த ஒரு ரெப்ரஸன்டேட்டிவும் ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் அப்போ வந்து ஒரு டெட்லாக் ஏற்பட்டிருக்கும். ஸோ காங்கிரஸ் வந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதோட இம்பார்ட்டன்ஸ் பிரிட்டிஷ் உணர்ந்ததுனால அப்போது லார்ட் இர்வின் தான் வந்து வைஸ்ராயாக இருந்திருப்பார். ஸோ அவர் மூலயமா காந்தி கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி எல்லா பிரசனர்ஸையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு காங்கிரஸை செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து காந்தி இர்வின் பேக்ட். ஸோ காந்தி இர்வின் பேக்ட் தான் வந்து எனேபிள்டு த காங்கிரஸ் டு அட்டன் த செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட், அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். The Congress ministers resigned in 1939. The colonial government of India entered the war without consulting the elected Congress ministers. And the assertion is correct. And reason, in the Second World War, Indians kitta avangala opinion kekama anumathi illamale vandu India is part of the war, India um participate pandranga appindrathu British avangale arivichiruvaanga. So adanalae vandu காங்கிரஸ் மினிஸ்டர் எல்லாருமே வந்து ரிசைன் பண்ணிடுவாங்க. போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட், அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோயிங். ரௌலட் ஆக்ட். ரௌலட் ஆக்டை வந்து பிளாக் ஆக்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. யாரை வந்து இப்படி இது வந்து பிளாக் ஆக்ட்னு கூப்பிட்டதுன்னா மகாத்மா காந்தி தான் கூப்பிட்ருப்பாரு. நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், சரண்டர் ஆஃப் டைட்டில்ஸ். அண்ட் இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரபீந்திரநாத் தாகூரும் மகாத்மா காந்தியும் அவங்கவுங்களோட டைட்டில்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க, அதாவது ரெனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க எங்களுக்கு வேண்டாம் இது அப்படின்னு சொல்லி. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919, திஸ் இன்ட்ரடியூஸ்ட் டயார்கி இன் த ப்ரோவின்சஸ். கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, எம்என் ராய் அப்படின்ற ஒரு கம்யூனிஸ்ட் சேர்ந்தவர். ஸோ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா இஸ் அசோசியேட்டட் வித் எம்என் ராய். 16th August 1946, டைரக்ட் ஆக்ஷன் டே. முஸ்லீம்ஸ் வந்து ஒரு டைரக்ட் ஆக்ஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு 16th August 1946 பண்ணியிருப்பாங்க. இது வந்து அந்த டைமில் ஐயா காங்கிரஸ்க்கும் முஸ்லீம்க்கும் இருந்த பிரச்சனையால், அண்ட் வந்து முஸ்லீம்ஸ் வந்து அப்போது ரொம்ப தீவிரமாக வந்து பாகிஸ்தான் பார்ட்டிஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ண டைம். ஸோ 16th August 1946 வந்து ஒரு டைரக்ட் ஆக்ஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலவரம் அந்த நேரத்தில் உண்டாக்கியிருப்பாங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.